இரண்டாவது நாளாக இடி மின்னலுடன் விடிய விடிய பெய்த கனமழை. தரமடை பகுதியில் 17 மணி நேரத்தில் 7.4 சென்டிமீட்டர் மழை பதிவானதாக வானிலை மையம் தகவல். சென்னையில் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் தேங்கிய தண்ணீர். பெசன்ட் பிரிட்ஜ் பகுதியில் தண்டவாளங்களை சீரமைக்கும் பணி நிறைவடைந்து சீரானது ரயில் போக்குவரத்து. சென்னையில் மழையால் விழுந்த 30 மரங்கள் அகற்றப்பட்டதாக அமைச்சர் சேகர்பாபு தகவல். 200 வட்டங்களிலும் இன்று மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என அறிவிப்பு. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள காவல்துறை நடவடிக்கை. தமிழ்நாட்டில் தயார் நிலையில் 500 பேர் கொண்ட மாநில பேரிடர் மீட்புப் படையின் 5 குழுக்கள். திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் 2வது நாளாக நீடித்த மழை. குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளம் காரணமாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. திருவாரூரில் இன்று திறக்கப்படுகிறது கலைஞர் கூட்டம். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் பங்கேற்பு. அமெரிக்கா மற்றும் எகிப்து நாடுகளுக்கு 6 நாள் பயணமாக இன்று புறப்படுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அதிபர் ஜோ பைடனுடன் இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். தமிழ்நாட்டில் வரும் 29ஆம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டம். பிறை தெரிந்ததால் தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி அறிவிப்பு. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் நடிகர் விஜயை இணைக்க தயார். கன்னியாகுமரி தொகுதி காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் விளக்கம். சென்னையில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தை மீறி வாகனங்களை ஓட்டினால் அபராதம். பெருநகர காவல் ஆணையர் சங்கர் ஜுவால் எச்சரிக்கை. கடலூரில் போட்டி போட்டுக்கொண்டு மின்னல் வேகத்தில் பறக்கும் தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 5 பேர் உயிரிழந்த பரிதாபம். பழக்கடையில் தொடர்ந்து பணம் திருடி வந்த எலி. சிசிடிவி மூலம் கண்காணித்து பிடித்த கடையின் உரிமையாளர். சேலம் மாவட்டத்தில் டாஸ்மாக் மதுபானம் அருந்தியவர் உயிரிழப்பு. உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவரின் அறிவுரையை மீறி மது அருந்தியதால் உயிரிழந்தது அம்பலம்.